அதிகாரம் 4. நினைவேயில் உள்ள ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறார்கள். இதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆனால் யோனாவுக்கோ இது மிகவும் விசனமாயிருக்கிறது. பூமியிலே பாவிகள் மனம் திரும்பும் போது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாவது போல ஊழியக்காரர்களுடைய உள்ளங்களிலும் சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஆனால் யோனாவோ கோபம் கொள்கிறார். யோனா ஆரம்பத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடிப்போனார். இப்போதோ அவர் கர்த்தருக்கு முன்பாக விசனமாகவும் கோபமாகவும் இருக்கிறார். யோனா மீனின் வயிற்றில் இருந்தபோது தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பினார். கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்பி வந்தார். இப்போது யோனா மிகவும் விசனமாயிருக்கிறார். கடும் கோபம் கொள்கிறார். அவர் தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்பியது உண்மைதான். ஆனால் அவரிடத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வெளிப்படவில்லை. அவர் தன்னுடைய பாவங்களில் இருந்து முற்றிலுமாய் வெளியேறி வரவில்லை. யோனாவை ரட்சிப்பதற்காக கர்த்தர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தார். தம்முடைய அன்பை அவருக்கு வெளிப்படுத்தினார். இப்போதும் யோனா மிகவும் விசனமாக இருந்தாலும் கர்த்தர் அவரை ஒதுக்கி தள்ளிவிடவில்லை. கர்த்தர் யோனாவுக்காக அற்புதங்களை செய்து அவரை தம்மிடமாக சேர்த்துக் கொள்கிறார். தம்முடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் கர்த்தர் யோனாவுக்கு தெளிவுபடுத்துகிறார். கர்த்தர் நினிவேயில் உள்ள ஜனங்களுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். இது யோனாவுக்கு மிகவும் விசனமாயிருக்கிறது. யோனாவின் எரிச்சலை பார்த்து கர்த்தர் அவரை மென்மையாக கடிந்து கொள்கிறார். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்க கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிடுகிறார். ஒரு பூச்சி அந்த ஆமணக்கு செடியை அரித்து போடுகிறது. இதனால் யோனா சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்புகிறார். கர்த்தர் நினிவேயை அழிக்காமல் விட்டுவிடுகிறார். மகா நகரமாகிய நினிவேக்காக கர்த்தர் பரிதவிக்கிறார். யோனா இதை பார்த்து கோபப்படக்கூடாது. பாவிகள் மனம் திரும்புவதை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை யோனா புரிந்து கொள்ள வேண்டும்.